வணக்கம் அன்பு நண்பர்களே, திஸ் இஸ் கோவேந்தன் ஃப்ரம் ஜி லைஃப் ஸ்கில்ஸ். தமிழக கம்யூனிச கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு சங்கரையா, நல்லக்கண்ணு, தா பாண்டியன் போன்றவர்கள். இதில் தா பாண்டியன் அவர்கள் ஒரு சிறந்த அரசியல் அறிவு உடையவர், வலிமை மிக்க வாதத்திறமை கொண்டவர், சிறந்த மேடை பேச்சாளர். தனது மேடை பேச்சால் எதிராளியையும் கட்டி போடக்கூடியவர். அப்படிப்பட்ட தா பாண்டியன் ஐயா அவர்கள் சிறுநீரக கோளாறு காரணமாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். துரதிருஷ்டவசமாக கடந்த 26ஆம் தேதி சிறுநீரக செயலிழப்பு காரணமாக நம்மை விட்டு நீங்க சென்றிருக்கிறார். அந்த தா பாண்டியன் ஐயா அவர்களை பற்றி தான் இந்த காணொளி. தா பாண்டியன் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள வெள்ளைமலைப்பட்டி கிராமத்தில் தாவீது நவமணி தம்பதிக்கு 4வது மகனாக 18/5/1932 பிறந்தவர் தா பாண்டியன். அவரது பெற்றோர் இருவருமே ஆசிரியர்களாக இருந்தனர். காமக்காப்பட்டி கள்ளர் சீரமைப்புத்துறை பள்ளியில் ஆரம்ப கல்வி, பின்னர் உசிலம்பட்டி போர்டு உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார் பாண்டியன். தா பாண்டியன் சிறந்த மேடை பேச்சாளராக விளங்கியவர். அவரது மேடை பேச்சு ஆரம்பமான விதம் ஒரு சுவையான நிகழ்வு. உசிலம்பட்டியில் 8ஆம் வகுப்பு படித்தபோது அவரை கேட்காமலேயே பேச்சு போட்டியில் சேர்த்துவிட்ட ஆசிரியர், "உன் அப்பா வாத்தியார்தானே, அவரை எழுதித்தரச் சொல்லி பேசு" என்று சொல்லிவிட்டார். தந்தையோ, "படிக்கிற வயசுல மேடை ஏறின யாரும் உருப்பட்டதில்லை" என்று சொல்லிவிட்டார். உரை எழுதி கொடுத்து பயிற்சியும் தந்தவர் அண்ணன் தா செல்லப்பா. பிற்காலத்தில் கல்லூரி பேராசிரியராக இருந்தார் இவர். ஒரு கட்டத்தில், "நீயே போட்டிக்கு தயாராகு" என்று அண்ணன் தந்த ஊக்கத்தில் சிறந்த பேச்சாளராக உருவானவர் பாண்டியன். காரைக்குடி கம்பன் கழகத்துக்கும் இதில் பெரும் பங்குண்டு. காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் இன்டர்மீடியேட் சேர்ந்தபோதே கட்சியிலும் சேர்ந்து விட்டார். மாணவர் பேரவை தேர்தலிலும் வெற்றி. பின்னர் அதே கல்லூரியில் ஆங்கில ஆசிரியரான பிறகு கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் கட்சி பணிகளில் தீவிரம் காட்டினார். 1957ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் புனைப்பெயரில் அவர் பேச ஒரு பத்திரிகையில் உண்மையான பெயர் வந்துவிட்டது. வேலையை ராஜினாமா செய்ய சொன்னார் கல்லூரி முதல்வர். அந்நேரம் பார்த்து பாண்டியனை அழைத்த அழகப்பா கல்லூரி நிறுவனரான அழகப்ப செட்டியார், "தலைமறைவாக இருந்து கொண்டே போலீசிடம் சிக்காமல் அரசியல் நடத்துகிற சாமர்த்தியசாலிகள் அல்லவா கம்யூனிஸ்டுகள், நீ இப்படி மாட்டிக்கொண்டாயே" என்றார். கூடவே லண்டனில் தான் சட்டம் படித்த போது வாங்கிய மார்க்ஸ் எழுதிய புத்தகங்களை தாப்பாவிடம் கொடுத்தார் செட்டியார். "நம் கல்லூரியில் மாணவர் பேரவை தலைவராக வென்ற எந்த மாணவனும் அரியர் வைக்காமல் தேர்ச்சி பெற்றதில்லை. நீ இரண்டிலும் வென்றாயல்லவா, அதற்குத்தான் இந்த பரிசு" என்று ஆச்சரியப்பட வைத்தார். தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக 2 வயதில் தந்தையை இழந்த ஜாய்சி என்ற பெண்ணை தாப்பாவுக்கு திருமணம் செய்து வைத்தார் அப்பா தாவீது. தா பாண்டியன் அவர்களுக்கு டேவிட் ஜவஹர் என்ற மகனும் அருணா, பிரேமா ஆகிய மகள்களும் உள்ளனர். வெகு சீக்கிரமே கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில செயலாளரானதால் வேலையை விட்டுவிட்டு சென்னைக்கு போய்விட்டார் தாப்பா. அரசியலுக்காக சென்னையில் சட்டம் படித்தவர், நீதிமன்றத்துக்கு செல்லாமல் ஜனசக்தியில் கட்டுரை எழுதுவது பொதுக்கூட்டம் என்று இயங்கி வந்தார். காரைக்குடியில் பள்ளி ஆசிரியையாக இருந்த தனது மனைவி அனுப்பி வைத்த சம்பளத்திலேயே இவரது ஜீவனம் நடந்தது. ஒருமுறை தா பாண்டியன் அவரது மனைவியை பற்றி கூறும் பொழுது,
திருமணமான புதிதில் அவளது சின்ன எதிர்பார்ப்பான பூவை கூட நான் வாங்கி கொடுத்ததில்லை. பட்டது போதும் என்று 2012 மறைந்து விட்டாள். இப்போது அவளது படத்துக்கு பூச்சூடி கடனை தீர்க்கிறேன் என்றார் பாண்டியன். தா பாண்டியன் அவர்கள் ஒரு தலைசிறந்த ஜனநாயகவாதியாக இருந்தவர். இந்த உலகத்தை மீட்க ஒரே ஒரு கட்சியால் தான் முடியும் என்றெல்லாம் கருத மாட்டார். மாற்று கட்சிகள் தலைவர்களின் கொள்கைகளையும் மதிப்பவர். ஆரம்பகால கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீக்காவை திராவிடர் கழகம் என்று இழிவுபடுத்தி வந்த காலத்திலேயே பெரியாரை புகழ்ந்து பேசி கட்சியின் கண்டனத்துக்கு உள்ளானார். எந்த கட்சி எங்கே பொதுக்கூட்டம் போட்டாலும் முதல் ஆளாக போய்விடுவார். அண்ணாவை அவரது மேடையிலேயே எதிர்த்து பேசியிருந்தாலும் 1967 திமுக வெற்றி விழா சென்னை கடற்கரையில் நடந்தபொழுது பார்வையாளர் வரிசையில் போய் உட்கார்ந்து கவனித்தவர். திராவிட கட்சிகளின் ஆட்சியை விமர்சிக்கிற போது அவற்றின் சாதனைகளை சொல்லாமல் மறைப்பதில்லை தா பாண்டியன். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போது தோழர் டாங்கே, கல்யாண சுந்தரம் போன்றவர்களோடு சேர்ந்து ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கிய பாண்டியன் 1983 முதல் 2000 வரையில் அதன் மாநில செயலாளராக இருந்தார். சட்டமன்றத்துக்கு 6 முறை, நாடாளுமன்றத்துக்கு 3 முறை என்று மொத்தம் 9 தேர்தல்களில் போட்டியிட்ட தா பாண்டியன் ஒரு முறை கூட தன் சின்னத்தில் வென்றதில்லை. ஆனால் தனி கட்சி நடத்தி வந்த காலகட்டத்தில் வடசென்னையில் கை சின்னத்தில் போட்டியிட்டு 2 முறை எம்பியாயிருக்கிறார். 2000 ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியை கலைத்துவிட்டு தாய் கட்சியில் மீண்டும் இணைந்தார். 2005 கட்சியின் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து 3 முறை அப்பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டவர். 2015 வரையில் தொடர்ந்து 10 ஆண்டுகள் அப்பொறுப்பில் இருந்தார். தா பாண்டியன் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் கூட. இந்திரா காந்தி தொடங்கி ராஜீவ்காந்தி வரையில் பலரது பேச்சுக்களை மேடையில் மொழிபெயர்த்திருக்கிறார். 1991 மே 21 குண்டுவெடிப்பில் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட சம்பவத்தின் போது அவருக்கு பின்னால் இருந்த தாப்பாவும் தூக்கி வீசப்பட்டார். பத்திரிகையில் வெளியான 219 பேர் பட்டியலில் முதலில் இவரது பெயரும் இடம்பெற்றது. போலீஸ் அதிகாரிகளும் வீட்டுக்கு போன் செய்து பாண்டியன் இறந்ததாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அதிசயமாக உயிர் பிழைத்தார் தாப்பா. அதே மருத்துவமனையில்தான் ராஜீவ்காந்தியின் உடலும் வைக்கப்பட்டிருந்தது. அதனால் அந்த மருத்துவமனைக்கு ராஜீவ்காந்தியின் பெயரை சூட்ட காரணமாக இருந்தார். இந்த சம்பவத்துக்கு பிறகு விடுதலை புலிகளை கடுமையாக எதிர்த்தார். ஆனால் ஈழத்தமிழர்களின் உரிமைக்காக நெடுமாறனுடன் சேர்ந்து தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். சென்னை துறைமுகத்தில் தினக்கூலி தொழிலாளர்கள் 58 பேர் நீதிமன்றத்தை நாடி 1992 பணி நிரந்தர உத்தரவு பெற்றனர். அதை ஏற்காமல் அப்போதைய இயக்குனர் மேல்முறையீடு செய்ததால் அதை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்தார் தா பாண்டியன். அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த இவரது கூட்டணியில் இருந்த அதிமுகவும் காங்கிரஸும் கேட்டுக்கொண்டும் தன் பிடிவாதத்தை கைவிடவில்லை. கடைசியில் வழக்கை வாபஸ் பெற்று 58 பேரையும் பணி நிரந்தரம் செய்தது துறைமுகக் கழகம். எளிமையிலும் பிடிவாதம், அரசு மருத்துவமனையில் சிகிச்சை என்று மிக எளிமையாக வாழ்ந்தவர் தா பாண்டியன். 1962 ஜனசக்தியில் எழுத ஆரம்பித்தவர். ஆரம்ப காலத்தில் சவுக்கடி என்ற புனைப்பெயரில் இவர் எழுதிய கட்டுரைகளுக்கு கட்சி எல்லையை தாண்டிய வாசகர்களும் உண்டு. சுய கட்சி விமர்சனத்தில் இவரை மிஞ்சிய சமகால பொதுமுடைமைவாதி யாரும் இல்லை. 16 ஆண்டு காலம் ஜனசக்தி ஆசிரியராக இருந்த இவர் இதுவரையில் 13 சிறு வெளியீடுகள், 8 நூல்கள், 6 மொழிபெயர்ப்பு நூல்கள் போன்றவற்றை எழுதியுள்ளார். அதில் மேடை பேச்சு, பொது உடைமையரின் வருங்காலம் நூல்கள் நல்ல வரவேற்பை பெற்றவை. இத்தனை பெருமைகளுக்கும் உரிய தா பாண்டியன் அவர்கள் தனது சிறுநீரக செயலிழப்பு காரணமாக கடந்த 26 தேதி இயற்கை எய்தினார்.
தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருவருக்கு சிலை வைத்தபோது, அதாவது ஜீவாவுக்கு சிலை வைத்தபோது, அந்த குழுவின் தலைவராக இருந்தவர் தாப்பா. தனி நபர்களை விட இயக்கமே பெரிது என்று சொல்லும் கம்யூனிஸ்ட் கட்சியில் தனிநபருக்கும் வரலாற்றில் இடம் உண்டு என்று வாதிடும் துணிச்சலுக்கு மறுபெயர்தான் தாப்பாண்டியன். அவருக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தனி இடம் உண்டு.